மறைந்த முன்னாள் தேமுதிக பொதுச் செயலாளர் வசந்தனின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் தேமுதிக சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது மறைந்த தேமுதிக முன்னாள் பொதுச் செயலர் ராமவசந்தனின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் அவரது திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் அந்த வகையில் கோவை வடக்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதி டிவிஎஸ் நகரில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் சிவராமன் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தேமுதிகவினர் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் சண்முகராஜ் மாவட்ட துணைச் செயலர் கனுபாய் ராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் ராஜா கவுண்டம்பாளையம் பகுதி செயலர் ராஜு பகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் மாவட்ட இளைணி துணைச் செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட மாணவரணி துணைச் செயலர் காளிமுத்து பெரியநாயக்கம்பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரமணாசாத் அவைத்தலைவர் வைரவன் மாவட்ட கேப்டன் மன்ற செயலர் குமார் கார்த்தி சந்திரன் வெங்கடேசன் கார்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்